அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பாட்டும் பொருளும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது இறை அருளால் ஏற்பட்டது, மக்கள் தொலைக்காட்சியால் ஏற்பட்டது. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக இந்த மாலை பொழுது அமையட்டும். முருகப்பெருமானை நாம் நினைப்போமாக. நேற்று நாம் நினைத்தோம் இந்த பாடலை. முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓது. சரவணன் சக்தியிடம் வேலை பெறுகிறான். முத்திக்கு ஒரு வித்து, வித்து என்றால் விதை. முத்திக்கு வித்தானவன் யார்? முருகப்பெருமான். நாம் ஞான குருவான முருகனை நினைத்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிபேண. முக்கட்பரமர்க்கு மூன்று கண்ணை உடைய சிவபெருமானுக்கு என்ன கொடுத்தார்? சுருதியின் முற்பட்டது. சுருதி என்றால் வேதம். வேதத்திற்கு முற்பட்டது பிரணவம். ஓம் என்ற பிரணவத்தை உபதேசிக்கிறார் யார்? நம்முடைய முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு. தந்தைக்கு குருவானவன் அல்லவா, சுவாமி மலையில் உபதேசிக்கிறார். மற்றொரு இடத்தில் இந்த பிரணவத்தை நாம் பார்ப்போம். பன்னிரு திருமுறை இருக்கிறது அல்லவா, அதனுடைய முதல் பாடல் தோடுடைய தோ. தோ என்பது ஓ என்று பிரணவத்தின் முதல் எழுத்தை கொண்டது. உலகலாம் என்று முடிகிறது பன்னிரெண்டாம் திருமுறை. இம் என்று முடிகிறது. ஓம் என்ற பிரணவம் உள்ளடக்கியதுதான் பன்னிரண்டு திருமுறைகளும் என்று சிவபெருமான் இங்கு நமக்கு சொல்லாமல் சொல்கிறார். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் கற்பித்திருக்கிறார் சுவாமி மலையில். முருகன் பிரணவ மந்திரத்தையும் அதற்கு உட்பொருளையும் சிவபெருமானுக்கு ஓதுகிறார். இருவரும் என்று ஒரு சொல் வருகிறது. கற்பித்திருவரும், அந்த இருவர் யார் தெரியுமா? விஷ்ணு மற்றும் பிரம்மா. முப்பத்து முவர்க்கத்தமரரும் விஷ்ணு பிரம்மா. பிரணவ மந்திரத்தை உபதேசம் பெற்ற சிவன் மற்றும் யார்? முப்பத்து முக்கோடி தேவர்கள். முப்பத்து முவர்க்கத்தமரரும் என்ன செய்கிறார்கள்? முருகனுடைய அடியை பணிகிறார்கள். முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடி பேண. பத்து தலை தத்த கணைதொடு. பத்து தலை கொண்டவன் யார்? ராவணன். ராமாயணத்தில் ராவணனை வர்ணிக்கும் பொழுது பத்து தலை கொண்டவன், தசக்ரீவன் என்றெல்லாம் பெயர் சொல்கிறார்கள். பத்து தலை கொண்ட ராவணனை என்ன செய்கிறார் நம்முடைய இறைவன்? எந்த இறைவன்? திருமால். ராமாவதாரம் எடுத்து கணை தொடுத்து அவனுடைய பத்து தலைகளையும் தரையில் உருளச் செய்கிறார். பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி. மகேந்திரகிரி இருக்கிறது அல்லவா, மத்தை பொறுதொரு மத்தை வைத்து கடைகிறார்கள். மந்திர மலையை வாசுகி என்ற மத்தால் கடைகிறார்கள். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக விஷ்ணு இருக்கிறார் அல்லவா, அவருடைய சக்கராயுதம் ஏற்பட்டதால் பகலானது இரவாகிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம் மகாபாரதத்தில் தன்னுடைய சக்கரத்தை வைத்து சூரியனை மறைத்து விடுவார், பகலை இரவாக ஆக்கி விடுவார். பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய. பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள். பச்சை புயல் யார்? திருமால். பத்தற்கு இரதத்தை கடவிய. பத்தற்கிற தத்தை கடவிய என்று பாடுவிட்டு செல்கிறோம், ஆனால் உட்பொருள் என்ன? பத்தற்கு ரதத்தை கடவிய. பத்தர் யார்? அருச்சுனன். அருச்சுனனுக்காக தேரோட்டியாக திகழ்ந்தார் திருமால். பத்தற்கு இரதத்தை கடவிய. பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல். பச்சை புயலாக திகழும் எம்பெருமானாகிய திருமால். மெச்சத்தகு பொருள். பச்சை புயலாகிய எம்பெருமானாகிய திருமால் மெச்சுகிறார் யாரை? மருகனை. மால்மருகா ஷண்முகா முருகா குகா. மால்மருகா ஷண்முகா முருகா குகா. மால்மருகா ஷண்முகா. மால்மருகன் அல்லவா. மருமகனை எப்பொழுதும் மாமனுக்கு பிடிக்கும். இந்த மாமனுக்கு மட்டும் பிடிக்காதா? அவருக்கு பிடிக்காதா? அவருக்கு நிச்சயமாக பிடிக்கும். மாலிற்கு தன்னுடைய மருமகனை பிடிக்கும். எப்படிப்பட்ட மால்? அழகாக விஸ்தரித்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியது பற்றியெல்லாம் மகாபாரத கதை ஒரே வரியில் கூறிவிட்டு சென்று விட்டார் அருணகிரிநாதர். அதுவும் முதல் பாடலில் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள்.
ஒரு நாளே நம்முடைய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் நமக்கு ஒரு நாளாவது அருள் புரிய வேண்டாமா? ஒரு நாள் இல்லை, எப்பொழுதும் அருள் புரிய வேண்டும். தித்தித்தைய ஒத்த பரிபுர தித்தித்தைய தத்த கிட்ட தத்த தத்து கிட்ட தத்த கிட்ட தத்த தக்கிட்ட தத்த கிட்ட தத்த தக்கிட்ட என்ற ஓசைக்கு ஏற்ப ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் நிறுத்தம் நடனம். யார் ஆடுகிறார் நிறுத்தப்பதம்? தன்னுடைய கால்களை வைத்து நடனம் ஆடுகிறார். யார் வைத்து பயிரவி திக்கொட்கனடி திக்குகள் எட்டும் பரவ ஆடுகிறார். சுற்று சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று பயிரவி ஆடுகிறாள். திக்கு திக்கொட்கனடிக்க கழுகொடு கழுதாட என்ன ஆகிறது? கழுகுகள் ஆடுகின்றன, பேய்கள் ஆடுகின்றன. பேய்கள் ஆடும் நடனத்தை துணங்கை கூத்து என்று நம்முடைய சங்ககால நூல்களிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓத. திக்குப்பறி எட்டு திக்குகள், எட்டு திக்கு உள்ளர எட்டு திக்குகளுக்கும் அட்ட திக்கங் திக்கிலும் உள்ள பைரவர்கள், எட்டு பைரவர்கள் உண்டு. கால பைரவரே நமக்கு தெரியும், சொர்ண கால பைரவர் என்று கூறுகிறோம். கால பைரவர் தான் தலைவர். இவர் எட்டு விதமான பைரவர்கள் உண்டு. அட்ட திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு என்று தாளம் போய்கொண்டிருக்கிறது. சித்திரப்புறம் அழகான நடனம், சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோத. அத்தகைய நடனத்திற்கு ஏற்றவாறு இவர்கள் தாளம் போடுகிறார்கள். அதாவது மனைவிக்கு கணவன் தாளம் போடுகிறான். பைரவிதான் மனைவி, சிவன்தான் கணவன். பைரவன் என்பது சிவன் அல்லவா? மனைவிக்கு என்றும் கணவன் தாளம் போட வேண்டும். வேறு எவருக்கோ தாளம் போட்டால்தான் தவறு. மனைவிக்கு என்றுமே தாளம் தட்டலாம், அதில் தவறில்லை என்று அருணகிரிநாதர் நமக்கு அழகாக கூறிவிட்டு போயிருக்கிறார். இந்த பாடலின் தொடர்ச்சியை நாளை மேலும் பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.